வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் ஷெடியூலில் சரி ஒரு சின்ன ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் ஃபேமிலியோட போன இடம் பேர் தான் காந்தலூர். காந்தலூர் எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. அதை வந்து கேரளாவோட காஷ்மீர்னு சொல்லுவாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு நாங்கள் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபும் வந்துட்டாங்க. ஸோ நைட்டு நாங்கள் காரில் கிளம்பி எங்களுடைய ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நைட்டு யாரும் தூங்கவே இல்லை, அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு போயிட்டே இருந்தோம். காலையில் சீக்கிரமாக அந்த வைல்ட் லைஃப் சென்ச்சுரியில் போனால் அனிமல்ஸ் பார்க்கலாம் அப்படின்றனால பொள்ளாச்சி டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டே இருந்தோம். கடைசியாக பார்த்தா இங்கேயே எங்களுக்கு சன்ரைஸ் வந்துருச்சு. லெஃப்டில் திரும்பினோம், சின்னார் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி அந்த ரோட்டில் போனோம். பட் இங்கேயும் எங்களுக்கு சன்ரைஸ் வந்துருச்சு. அப்போவே ஒரு ஹோப் போயிடுச்சு, வைல்ட் அனிமல்ஸ் பெருசாக மாட்டாதுன்னு. இருந்தாலும் நீலகிரி லங்கூர் ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டுட்டு அப்படி கொஞ்சம் வேகமாக போங்க வேகமாக போங்கன்னு சொல்ல அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருந்தோம். இருந்தாலும் எங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு இது, ஏதாவது ஒரு அனிமல்ஸை பார்ப்போம் அப்படின்ட்டு டக்குன்னு பார்த்தா ஒரு வண்டி ஓரமாக நின்றுட்டுருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அனிமல்ஸ் ஒன்றும் இல்லை, பட் லெஃப்ட் சைடில் ஒரு பயங்கரமான வியூ, வாட்டர் ஃபால்ஸ் வந்து கொட்டிகிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து பார்க்குறதுக்கே சொல்ல பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த ஃபால்ஸ். ஜூம் பண்ணி எடுத்துட்டு அந்த வியூவை ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பணும். கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோமே ஆல்ரெடி அப்படின்ட்டு. எங்களுக்கு வந்து ரூம் செக்இன் வந்து 12:00 தான், ஆனால் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். காந்தலூர் என்டர் ஆனோன்னு பாருங்கள், ஆஸ் ஐ செட் கேரளாவோட காஷ்மீர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே விஷுவல்ஸும் அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல வியூ, ஃபுல்லாக க்ரீனிஷான ஹில் டாப்ஸ். அதை விட இங்கே எங்கள் ரூமுக்கு போகிற வழியே போகிறேன். காஷ்மீருக்கும் ஒரு படி மேலே போய் சுவிட்சர்லாண்டில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அந்த மாதிரி சரியான வியூ எங்களுக்கு அப்படியே ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிட்டோம். மனசே இல்லை. அந்த மாதிரி ஒரு வியூ ஒன்று ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டோம்னா அவங்க எதுனாலே நம்ம எதாவது சுவிட்சர்லாண்ட் தான் வந்துட்டமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான். எதுவாக போயிட்டே இருந்தோம். இந்த சைடும் க்ரீனிஷாக ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே ஹார்ட்டெல்லாம் லைட்டாகி ரொம்ப அருமையான ஃபீலிங் கொடுத்துச்சு. பட் என்னென்னா 7:30 வந்து சேர்ந்துட்டோம். 7:30 கொடுக்குறதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நீங்கள் போய் மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடுங்க, 12:00 தான் உங்களை வர சொன்னோம் அப்படின்னு சொல்லி ரூமில் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே மறுபடியும் மேலே ஏறி போய் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வந்து சும்மா இல்லாமல் ஒரு 360 degrees சுற்று சுற்றுன்னு சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். கரெக்டாக ஒரு 5 minutesல ஜீப் வந்துடுச்சு. ஜீப் ஏறி ஆஃப் ரோடிங்கில் தான் ரெசார்ட் போனோம். அங்கே நின்ற இடத்துல வரைக்கும் தான் கார் அலோடு, அதுக்கு மேலே காரில் போக முடியாது. ஸோ அங்கேருந்து ஆஃப் ரோடிங்கில் போனோம். சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்லாம் சரிக்கிற மாதிரி 4 கொழுக்கி அண்ணன் ஜிம்மனு கூட்டிகிட்டு போனார். நல்ல ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ். ஜீப்பில் பாட்டு போடுவீங்களான்னு கேட்டோம். உடனே போட்டார். அப்படி கும்மு கும்முன்னு 4 பாட்டு கேட்டுட்டு ரெசார்ட்டுக்கு வந்து ஸ்டேயில் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டிங்களா? கொஞ்ச நேரம் இங்கேயே கம்முன்னு இருக்கேன், அதுக்குள்ளே ரூமை க்ளீன் பண்ணுறோம், நீங்கள் ஏன் சீக்கிரம் வந்தீங்கன்றனால இங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள் பேக்கில் அங்கே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மீன் வயில் அவங்க ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணி எங்களுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நாங்கள் சும்மா இல்லாமல் ஒரு 2 வீடியோவை சுற்றி பார்த்துட்டு பாப்பாவுக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமே கேட்டோம். ஸ்நாக்ஸ்லாம் இங்கேருந்து அங்கே தான் கடை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா, இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படின்ட்டாங்க. பக்கத்துலேயே காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே போய் அருமையான ஒரு குளியல் போட்டோம். செம ஃபோர்ஸு, செம கோல்டு வாட்டர், ஆசமாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். வீடியோ எடுக்கிறதுக்கு தான் என்னை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நானும் குளிக்கணும் போன வைஃபிட்ட கொடுத்துட்டு அப்படி நாங்களும் போயிட்டு தண்ணிக்கு நேரம் அது வந்து மார்ஷல் இறங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருந்த தனியாக குளிக்கிறதுக்கு ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் நாங்களும் போய் குளிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு
யாரும் போகாத ஒரு ஹிடன் ஜெம் பிளேஸ் ஒன்று இருந்துச்சு. அதை நம்ம தான் கண்டுபிடிச்சிருவோமே. அப்புறம் அங்கே போய் இந்த இடத்துல நின்று வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துட்டோம். ரிவ்யூஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக லஞ்ச் டைம் நார்மல் வெஜ் மீல்ஸும் ஃபிஷ் ஃப்ரையும் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டுட்டு பக்கத்தில் லெமன் கிராஸ் டாப் ஹில் டாப்னு கூப்பிட்டு போனாங்க. எங்கே பார்த்தாலும் லெமன் கிராஸ். அந்த லெமன் கிராஸை நீங்கள் சும்மா அப்படி பறித்து மோந்து பார்த்தாலே லெமன் ஸ்மெல் வரும். அப்புறம் அங்கே போய் அந்த ஹில் டாப் வியூ உங்களுக்கு காட்டுறேன். இருங்க, ஒரு ஹீரோயிக் என்ட்ரியாக காட்டணும்ல உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த வியூக்காகவே நம்ம இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஹில் டாப், செம்மையான ஒரு 360 degree வியூவில் அமைஞ்சிருக்கு. அங்கே நாங்கள் அப்படியே ஒரு 15-20 minutes ஸ்பெண்ட் பண்ணோம். நானும் இந்த மாதிரி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு, அப்புறம் அங்கே வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு அங்கேருந்து நடந்து அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிட்டே இருந்தோம். அதுக்கும் போல் நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டுருந்தேன். அப்புறம் ஒரு ட்ரீ டாப் இருந்துச்சு, அதில் ஏறினோம். ரொம்ப ஹைட்டாகவே இருந்தது, பார்க்குறதுக்கு இதில் அந்தளவுக்கு தெரியல. கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கப்புறம் நம்ம ஆளுனால் ஏற முடியல, பயந்துட்டு இறங்கவும் முடியாமல் சுற்றிட்டு, அப்புறம் இருங்க நாங்கள் இறங்கிடுறோம் அப்படின்ட்டு அவங்க இறங்கினால வேறு வழி இல்லாமல் மரம் ஆட ஆரம்பிச்சுட்டு நானும் இறங்கிட்டேன். அப்புறம் அங்கேருந்து லெமன் கிராஸ் ஆயில் வாங்கிட்டு பக்கத்தில் ஆப்பிள் கார்டனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆப்பிள் கார்டன் மட்டும் இல்லை, மற்ற சில ஃப்ரூட்ஸும் இருந்துச்சு. ஆக்சுவலாக மற்ற ஜூன் ஜூலை சீசனில் வந்தீங்கன்னா ஆப்பிள் அங்கேயே பறிச்சுன்னு சாப்பிட்லான்னு சொன்னாங்க. பட் இது வந்து ஆஃப் சீசன், இருந்தாலும் பிஞ்சு ஆப்பிள்லாம் இருந்துச்சு. அது பறிக்கக்கூடாதுன்னு போர்டு வச்சுருந்தாங்க. சரி, நாங்கள் பறிக்காமல் ஃபோட்டோ மட்டும் வீடியோஸும் எடுத்துகிட்டு, காஃபி பீன்ஸ்லாம் இருந்தது சுற்றி, அதெல்லாம் பார்த்துட்டு என்னென்னா இவங்க யாராலையும் நடக்க முடியல. இருந்தாலும் வேறு வழி இல்லை, நடந்து தான் ஆகணும் அப்படின்றனால சுற்றி சுற்றி வாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து அடுத்ததாக போன பிளேஸ் ஹனி ராக் பாயிண்ட். ஹனி ராக் பேர் கேட்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் அந்த ராக்கு எவ்வளோ பெரிய ராக் பாருங்கள். கொஞ்சம் தூரம் ஒரு 300-400 meters வாக் பண்ணி மேலே போனால் அடை தேனடைன்ற மாதிரி ஃபுல்லாக அங்கே. ஆக்சுவலாக அங்கே இருக்கிற நம்ம பழங்குடியினர் வந்து அந்த தேனை எடுத்து விற்பனை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அது எப்படி எடுப்பாங்கன்னு தான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு கடம்பன் படத்தில் வர மாதிரி அங்கேருந்து ரோட் போட்டு இறங்கி தான் எடுப்பாங்கன்னு நினைப்பேன். பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த ஹனி ராக் வியூ பாயிண்ட். அங்கேருந்து செம்ம டயர்டாகிட்டோம். காலையிலேருந்து எல்லோரும் நடந்து ரொம்ப டயர்டு. அதனால் அப்படியே ரிட்டர்ன் ஆகலாம், இன்னொரு ஃப்ரூட்ஸ் கார்டன் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்குள்ளே எங்களுக்கு அங்கேயே ரொம்ப நாக்கு தள்ளிச்சு. அதனால் நாங்கள் ரூம்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் அப்படியே மெல்ல ரிட்டர்ன் ஆனோம். அன்றைக்கின்னு பார்த்து பௌர்ணமி இரவு, கேம்ப் ஃபயர்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா சாங்கு டான்ஸ் ஆடிட்டு மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே யானை வரும் பக்கத்தில் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் ஒரு 2 மணி வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன், யானை வரல. இருந்தாலும் உங்களை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அன்றைக்கி ட்ரிப் பண்ணது அடுத்த நாள் வந்து யானை வந்திருக்கு. ஸோ அந்த ரெசார்ட் ஓனர் நமக்காக இந்த ஃபுட்டேஜ் அமிச்சார். ஸோ அதை வந்து உங்களுக்காக அட்டாச் பண்ணி காட்டியிருக்கேன். சூப்பரானது மார்னிங் வியூ. எந்திரிச்சேன் உடனே, சீக்கிரமாக எந்திரிச்சு டைம்லாப்ஸ் வச்சேன். வச்சுட்டு கீழே வந்தால் காஃபி ரெடியாக இருந்துச்சு. அப்படியே காஃபியோட ஒரு சுற்றி சுற்றி ஒரு வீடியோ எடுத்தேன். அதுக்குள்ளே நம்மால் வந்து நீ என்ன சுற்றுற, இப்போ நான் சுற்றுற பாருன்ட்டு சேர்ந்து வாடிக்கு போய் சுற்றுன்னு சுற்றினாங்க. அப்புறம் ஹேங் ஓவர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிட்லான்ட்டு அந்த அண்ணங்கிட்ட, அண்ணா ஏதாவது பறிச்சு தாங்கன்னு சொல்லும்போது ஏன்ப்பா அங்கேயே இருக்குப்பா நமக்கு அப்படின்னு சொல்லி போயா பாருங்க ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு கொடுத்தாரு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருப்போம். அந்த கேப்பில் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ப்ரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை வடை சாம்பார் சட்னி இதெல்லாம் வந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு அடுத்த நாங்கள் போன ஸ்பாட் வந்து இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். போகிற வழியிலே நல்ல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரீத் டேக்கிங் வியூ. ஜீப்பில் தான் நம்ம போக முடியும். அந்த
பார்க்கும்போது அல்லு இல்லை ஸ்லிப் ஆனால் செதறிடுற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போனோம். அங்கே போய் பார்த்தா அந்த இறைச்சி பாறையில் வந்து ஆக்சுவலாக தண்ணி இப்போ கம்மியாக இருக்கிறனால ரொம்ப மெலிசாக தான் ட்ரெஸ்ஸெல்லாம் ஆகிட்டு இருந்துச்சு. பட் பிரம்மாண்டமாக இருந்தது அந்த வியூவில் அப்படியே ஒரு வீடியோஸ் எடுத்துகிட்டு. வழக்கம் போல் என்னை சுத்த விட்டாங்க, நானும் சலிக்காமல் கேமராவை பிடிச்சி சுற்றிட்டு இருந்தேன். காலையிலே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தது, சரி அப்படியே சுற்றிட்டு பக்கத்தில் ஒரு ஹேங்கிங் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்தது, ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட், அங்கே போய் நன்னாரி சர்பத்தை குடிச்சிட்டு அங்கேருந்து அடுத்ததாக ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம் பாருங்கள், அதுதான் முருகன் ஹில் டாப். ஹில் டாப்புன்னும்போது நாங்கள் ஏதோ ஹில் டாப்புக்கு கூட்டிகிட்டு போவாருன்னு நினச்சா, ஹில்லு மேலேயே ஜீப் ஓட்டி கூட்டிகிட்டு போவார்னு எங்கள் எதிர்பார்க்கல. அவர் சொல்லிட்டார் ஃபோன் விழுந்தால் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நம்ம மனதைரியத்தை பாராட்டி தெம்பூட்டும் விதத்தில் மார்ஷல் கஷ்டப்பட்டு இந்த ஃபோட்டேஜ் எடுத்தார். எங்கெல்லாம் போகக்கூடாதோ அங்கெல்லாம் ஜீப் ஓட்டிகிட்டு போனார் அந்த அண்ணன். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் 360 டிகிரி வியூ நமக்கு. ஆனால் இவர் எப்போ நிறுத்துவார் எங்கே நிறுத்துவாருன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அண்ணன் நிற்கிற மாதிரியே தெரில, சுற்று சுற்றுன்னு மலையை சுற்றுறாரு. இருங்க இதோ இப்போ ஏத்துறம் பாரு மேடு அப்படின்னு சொல்லி ஒரு மேடு மேலே ஏத்தனா இருப்பாருங்க, எல்லாரும் அது அலறிட்டாங்க. ரொம்ப ரிஸ்க்கு ரொம்ப ரிஸ்க்குன்ட்டு பின்னாடி சொன்னிக்கா சொல்ல, ரிஸ்க்குலாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இருங்க நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார். ஒரு வழியாக அப்பா நிறுத்தினோன்னா அங்கே நம்ம அண்ணன் விடாமல் மறுபடியும் 360 டிகிரி ஆச்சு. சுற்றி சுற்றி வீடியோ சட்டிருந்தோம். அங்கே எங்கேயும் ஓடி படுத்து உருண்டு நம்ம கேட்க ஆள் இல்லாத மாதிரி பணியாக இருந்தோம். பார்த்தா மூணு மாதிரி பசங்கிறதுனால அவங்களுக்கு வீடியோ எடுத்தான். அவங்க நீங்களும் கம்பெனி தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களே எடுத்தாங்க. சரி அதை அப்படியே என்ஜாய் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு சரி என்ன சோலோவாக ஒன்று வருமா அப்படின்னு சொல்லி என் வைஃப்கிட்ட கேட்டு அங்கேருந்து அவங்க முடிஞ்சிச்சு. அங்கேருந்து மறுபடியும் நாங்கள் ரூம் செக்அப் பண்ணுறதுக்காக வந்தோம். உங்களுக்காக இது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வியூவில் ரெண்டு பேரை வீடியோ எடுக்க சொன்னேன். முன்னாடி ஒய்ஃப் எடுத்துகிட்ருக்காங்க, பின்னாடி மார்ஷல் எடுத்துகிட்ருக்காரு. டைமிங் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஒரே வியூ நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கடைசியாக நம்ம அந்த சுவிட்சர்லேண்ட் லொக்கேஷன்லேருந்து கிளம்பணும், அதுக்காக வந்துட்டு போயிட்டுருந்தோம். எங்கள் கார் அங்கே தான் நிற்கிது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு ரூம்லேருந்து திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் காரில் கிளம்பி நல்லபடியாக சென்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வீடியோ முடியுது. மீண்டும் அடுத்த ஒரு டூர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ட்ரிப் வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது. கேக்ரீன், பை பாய்.